வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். நேரலை முதலில் தலைப்புச் செய்திகள். ஆவின் நிறுவனத்தை சீர்குலைக்க திமுக திட்டம், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. உக்ரைனில் ரஷ்யாவின் புதிய அலை ஏவுகணை தாக்குதல்கள், மூலோபாய குண்டுவீச்சு விமானங்களும் முதன்முறையாக பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வு மற்றும் நல்லிணக்கத்துக்கான இந்த வார ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில் இலங்கையின் முன்னாள் சமாதான அனுசரணையாளர் எரிக் சொல்கை இன்று கொழும்பில் சந்திப்புகளை நடத்தியுள்ளார். அவரது இலங்கை பயணத்தின் நோக்கம் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் அழைப்பில் வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசனுடன் சந்திப்பை நடத்தியிருந்தார். அனைத்து இன மக்களும் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய சூழலை உருவாக்க ஒத்துழைக்குமாறு எரிக் சொல்கையிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக மனு கணேசன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பருவநிலை ஆலோசகராக நியமிக்கப்பட்ட நோர்வே முன்னாள் அமைச்சரும் இலங்கை அமைதி பேச்சுவார்த்தையின் சமாதான தூதுவராக செயற்பட்டவருமான எரிக் சொல்கை இன்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனை சந்தித்தார். மனோ கணேசனின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமாரும் கலந்து கொண்டிருந்தார். இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் எரிக் சொல்கைமிடம் கலந்துரையாடிய விடயம் தொடர்பில் தெரிவித்தார். இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய சிங்கள சகோதரர்கள், வடகிழக்கு தமிழ், ஈழத்தமிழ் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்களுடன் சேர்ந்து மலையகத்து இந்திய வம்சாவளி தமிழ் மக்களும் ஒரே நாட்டுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும்படி பிரிந்து விடாத, பிரிய முடியாத நிலைக்குள்ளே ஒரு தாயின் பிள்ளைகளை போல வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்படி அதற்காக தனது தொடர்புகளையும் தனது சம்பந்தங்களையும் தனது அறிவு மற்றும் அனுபவங்களையும் பயன்படுத்தும்படி நண்பர் சரி எரிக் சொல்கை நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். அதே சமயத்தாக உறுதியளித்திருக்கின்றார். குறிப்பாக சமீப காலத்திலே இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்களும் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரதான ஒரு இனமாக தலையெடுத்திருப்பதையும் அவருக்கு நாங்கள் தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கின்றதை புரிந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அதை மனதில் கொண்டு தான் நாங்கள் அவர் தனது நண்பர் எங்களது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடன் இது சம்பந்தமாக தனது செல்வாக்கை பயன்படுத்தி செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்கும் வகையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இலங்கைக்கு ஈர்த்தெடுக்கும் வகையில் அதிகரிக்க முயற்சி செய்வதாக எரிக் சொல்கை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனுடன் சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த அழைப்பை ஏற்று நான் இங்கு வந்தேன். அண்மையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டம் குறித்து மனோ கணேசன் என்னை தெளிவுபடுத்தினார். இலங்கையில் உள்ள தமிழர்கள், சிங்களவர்கள் என அனைவரும் சமாதானமாக வாழ வேண்டும். மலேக மக்களுக்கு மேலும் வழங்கப்பட வேண்டிய நிவாரணிகள் குறித்து கலந்துரையாடினோம். இலங்கையின் பொருளாதார நிலை காரணமாக சில தரப்பினர் உணவின்றி வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வளமைக்கு மாறாக உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றமடைந்துள்ளன. இந்த நிலையை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கின்றார். இருதரப்பு கடன் வழங்குநர்களான சீனா மற்றும் இந்தியாவுடன் கடன் மறுசீரமைப்பு குறித்த பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கையின் இவ்வாறான சூழ்நிலையில் ஜனாதிபதிக்கு என்னால் வழங்க முடிந்த ஆதரவை நான் வழங்குவேன். முதலீட்டாளர்களை அதிகரிக்க முயற்சி செய்வேன். இந்த நிலையில் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுக்கும் கலந்துரையாடல்கள் சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்கான திட்டம் என தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. பல ஆண்டுகளாக தீர்வு காணாது தொடரும் இனப்பிரச்சினையை 75வது சுதந்திர தினத்திற்கு முன் தீர்ப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உறுதியளித்திருப்பது சாத்தியமற்ற ஒன்று என ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். தேசிய இனப்பிரச்சினைக்கு உண்மையில் தீர்வு காண ஸ்ரீலங்கா ஜனாதிபதி முயற்சிப்பாரேயானால் அதற்கான வரைவு ஆவணத்தை முதலில் தயாரிக்க வேண்டும். அது குறித்த கலந்துரையாடலில் முன்னெடுக்கப்பட வேண்டும். தற்போது அவர் முன்னெடுக்கும் அனைத்து செயற்பாடுகளும் பொய்யானவை. இவ்வாறான ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் திட்டங்களுக்கும் முயற்சிகளுக்கும் நாம் ஆதரவளிக்கப் போவதில்லை. உண்மையில் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க ஸ்ரீலங்கா ஜனாதிபதி முயற்சிப்பாரேயானால் அதனை கடந்த 2015 ஆண்டே செய்திருக்கிறார்.
நடக்கலாம். அரசியலமைப்பை அமைக்க முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலில் நாமும் பங்கு பெற்றினோம். அதையடுத்து தயாரிக்கப்பட்ட வரைவை நடைமுறைப்படுத்தியிருக்கலாம், எனினும் அதை செய்யவில்லை. ஒரு கட்சியாக கடந்த 2009 யுத்தம் நிறைவடைந்த பின்னர் நாம் எமது முன்மொழிவுகளை அப்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் ஒப்படைத்திருந்தோம். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை நிறுவுமாறு நாம் கோரியிருந்தோம். எனினும் இன்று வரை இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு உண்மையில் தேவை இருந்திருந்தால் கடந்த 2009 இனப்பிரச்சினையை தீர்த்திருக்கலாம். அப்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் மக்களை ஏமாற்றியது போல மீண்டும் ஏமாற்ற முயற்சிக்கின்றனர். தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் ரகசிய திட்டங்களுக்கு நாம் ஒருபோதும் ஆதரவளிக்க போவதில்லை. தேசிய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யும் பட்சத்தில் அதற்கான ஆதரவு எமது கட்சியால் அவருக்கு வழங்கப்படும். இலங்கையில் சமஸ்டி கட்டமைப்பிலான ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்த சுவிட்சர்லாந்து அழுத்தங்களை வழங்குவதாக சிங்கள கடும் போக்காளர்கள் முன்வைத்த விமர்சனங்களை கொழும்பில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரக ராஜதந்திரி நிராகரித்துள்ளார். சமஸ்டி கட்டமைப்பிலான ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்பதை இலங்கையே தீர்மானிக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர், எனினும் சுவிஸ் சமஸ்டி தொடர்பான விடயங்களை கோருவோருக்கு அது குறித்து தகவல்களை வழங்கினாலும் இலங்கையில் இது குறித்த அழுத்தங்களை சுவிஸ் வழங்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் எஸ் சுமந்திரன் மற்றும் இரா சாணக்கியனுக்கு எதிராக சிங்கள கடும் போக்காளர்கள் சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் முறைப்பாடு ஒன்றை கையளித்த போது இது குறித்து ராஜதந்திரி இதனை குறிப்பிட்டிருந்தார். கொழும்பில் கடத்தப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் உயிரிழந்த தனியார் காப்புறுதி நிறுவனமான ஜனசக்தி குழுமத்தின் பணிப்பாளர் தினேஷ் சாப்டரின் மரணத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் பிரபலமான முன்னாள் துடுப்பாட்ட வர்ணனையாளர் பிரைன் தோமஸுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பொரளை மயானத்தில் மகளுந்து ஒன்றுக்குள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட தனியார் காப்புறுதி நிறுவனத்தின் ஜனசக்தி குழுமத்தின் பணிப்பாளர் தினேஷ் சாப்டர் நேற்று மாலை மீட்கப்பட்டிருந்தார். அவரை அடையாளம் தெரியாத சில நபர்கள் கடத்தி சென்று தாக்கி கட்டி பொரளை மயானத்தில் விட்டு சென்றிருந்தனர். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஜனசக்தி காப்புறுதி நிறுவனத்தின் பணிப்பாளர் சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். தனக்கு பல கோடி ரூபாய் பணத்தை வழங்கும் நபர் ஒருவரை சந்திப்பதாக மனைவியிடம் கூறி அவர் நேற்றைய தினம் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவரது மனைவி சிறிது நேரத்தின் பின்னர் அவரை தொலைபேசியில் அழைக்க முயற்சித்த போதும் அவரது கையடக்க தொலைபேசி செயலிழந்துள்ளது. அத்துடன் தொலைபேசி ஊடாக கிடைத்த சமிச்சைகளுக்கு அமைய அவரது தொலைபேசி பொருளை மயானத்திற்கு அருகில் காணப்பட்டதை மனைவி கண்டுபிடித்துள்ளார். இதில் சந்தேகமடைந்த மனைவி நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி ஒருவரை பொருளை மயானத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார். இதன்போது தினேஷ் சாப்டர் மகளுந்தின் சாரதி இருக்கையில் கைகள் கட்டப்பட்டு கழுத்தில் கம்பியால் சுற்றப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் முன்னாள் கிரிக்கெட் வர்ணனையாளர் ஒருவர் தினேஷ் சாப்டர் பல கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளதாகவும் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 3 முறைப்பாடுகளை செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தினேஷ் சாப்டர் முன்னாள் கிரிக்கெட் வர்ணனையாளர் பிரைன் தோமஸை சந்தித்து கலந்துரையாட திட்டமிட்டிருந்ததாக அவரின் செயலாளர் கூறியதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். இதனால் தினேஷ் சாப்டர் மரணத்திற்கும் பிரைன் தோமஸுடனான நிதி கொடுக்கல் வாங்கல்களுக்கும் இடையில் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் பொரளை மயானத்தில் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்று காலை சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அங்குள்ள மற்றும் அதற்கு அருகில் உள்ள சிசிடிவி காணொலிகளை ஆய்வு செய்யும் பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிலையில் கொழும்பைச் சேர்ந்த வர்த்தகர் தினேஷ் சாப்டரின் கொலை தொடர்பில் முன்னாள் கிரிக்கெட் வர்ணனையாளர் பிரைன் தோமஸுக்கு வெளிநாட்டு பயண தடை கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்சன கொகுணவில இன்று வெள்ளிக்கிழமை விதித்துள்ளார். வன்னியில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட போரில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் சரணடைந்து காணாமல் போன தமிழீழ விடுதலை புலிகளின் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலனை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு வவுனியா மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவ்வாறு அவரை முன்னிலைப்படுத்த முடியாது விட்டால் அவர் காணாமல் போனமை தொடர்பான காரணங்களை முன்வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதாக மூத்த சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் தெரிவித்தார்.
இறுதிக்கட்ட போரில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் சரணடைந்து காணாமல் போன தமிழீழ விடுதலை புலிகளின் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலன் உள்ளிட்டவர்களை முன்னிலைப்படுத்துமாறு தாக்கல் செய்யப்பட்ட 5 ஆட்கொணர்ப்பு மனு மீதான வழக்கின் முதலாவது மனு மீதான தீர்ப்பு இன்று வவுனியா மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டது. இதன்போது மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இன்று முதலாவது வழக்கு தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் மனுதாரர் அவர்கள் தன்னுடைய கணவர் தன்னுடைய கண் முன்னாலேயே அவரை தாங்களால் சரணடைய வைத்து அந்த முகாமில் செய்து அறிவித்ததன் பிரகாரம், அதாவது சரணடைந்தவர்கள் பாதுகாப்பாக வைக்கப்படுவார்கள் என்ற அந்த ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் தன்னுடைய கணவரை சரணடை செய்து அதன்பின் தன்னுடைய கணவர் பல சிடிவி பஸ்கள் மூலம் அவரும் அந்த பஸ்ஸில் அடைக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார் இராணுவத்தினரால் என்ற வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. எனவே கடைசியாக அந்த மனிதரின் கணவர், அதாவது காணப்பட்டவர் இராணுவத்தினரின் மத்தியில் தான் இருந்தார், அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார் என்பதை மன்று ஏற்றுக்கொள்கிறது. அதே சமயத்தில் அதனை எதிர்த்த அந்த இராணுவ தரப்பினர் அது தொடர்பாக எந்த விதமான திருப்திகரமான ஒரு பதிலை முன்வைக்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை நீதிமன்றம் எடுத்தது. அதாவது அதை எண்பிக்கும் பொருட்டு, அதாவது பொறுப்பு, அதாவது அந்த காணாமலாக்கப்பட்ட நபர் இராணுவத்துடன் சரணடையவில்லை என்ற ஒரு அந்த அதை நிரூபிக்கும் பொறுப்பு இராணுவத்துடன் இருந்தது. ஆனால் அவர்களை அந்த பொறுப்பை சரிவர தங்களுடைய சாட்சியங்கள் மூலம் எண்பிக்கவில்லை என்று நீதிமன்றம் கருதியது. எனவே மனுதாரரின் வேண்டுகோளின் பிரகாரம் ஹேபியஸ் கார்பஸ் என்ற அந்த எழுத்தாணையை நீதிமன்றம் அனுமதித்து அடுத்த தவணையில் காணாமலாக்கப்பட்டவரை நீதிமன்றம் சமர்ப்பிக்க வேண்டும் அல்லது அவருக்கு போன தொடர்பான காரணங்களை விளக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதேவேளை மற்றொரு வழக்கில் மனுதாரர் போதுமான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காத காரணத்தினால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய 3 வழக்குகள் மீதான தீர்ப்பு ஜனவரி 27 வழங்கப்பட உள்ளது. இதேவேளை புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் உள்ளிட்ட தமிழர் தரப்பினர் இலங்கையில் மீண்டும் யுத்தத்தை தூண்டிவிட முயற்சிப்பதாக இலங்கை மக்கள் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. அதே நேரம் இலங்கையில் சமஷ்டியை நடைமுறைப்படுத்த மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தாம் எதிர்ப்பை தெரிவிப்பதாக அந்த கட்சியின் பிரச்சார செயலாளர் மதுபாசன பிரபாத் ரணகன்சா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தரப்பினர் நாட்டில் சமஷ்டியை நடைமுறைப்படுத்துமாறு கோரி வெளிநாட்டு தூதரகங்களிடம் தங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். எனினும் இவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சமஷ்டியை நடைமுறைப்படுத்திய எந்த ஒரு நாடும் இதுவரை அபிவிருத்தி அடைந்தது இல்லை. இலங்கையில் சமஷ்டியை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நாட்டை அபிவிருத்தி செய்யலாம் என்ற கூற்று தவறானது. சுமந்திரனும் சாணக்கியனும் பாரத்திற்கு 3 நாட்களுக்கு மேல் கொழும்பில் இருந்து சுகபோக வாழ்க்கையை வாழ்வார்கள். இவர்களுக்கு இரட்டை குடியுரிமை உள்ளது. இவ்வாறானவர்கள் யாழ்ப்பாணத்தில் மற்றும் வடக்கில் இருக்கும் தமிழர்களுக்காக வாதிடுவார்கள். இலங்கையில் கஷ்டப்படும் மக்களுக்காக வாதிட அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. சமஷ்டியை நடைமுறைப்படுத்த எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் ஒத்துழைக்க கூடாது. புலம்பெயர் அமைப்புகள் உள்ளிட்ட தமிழர் தரப்பிலான அமைப்புகள் மீண்டும் இலங்கையில் யுத்தத்தை தூண்டிவிட பார்க்கிறது. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் பதவியிலிருந்து அனுரகுமார் திசாநாயக்க விலகப் போவதாக ஊடகங்களில் வெளிவரும் செய்திகளை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் நிராகரித்துள்ளார். அனுரகுமார் திசாநாயக்கவின் பதவி விலகலை அடுத்து கட்சியின் புதிய தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க பதவியேற்க உள்ளதாக இன்று ஊடகங்களில் வெளிவந்த செய்தி குறித்து ஐபிசி தமிழ் விஜித கேரத்திடம் வினவிய போதே இதனை தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக விஜித ஹேரத் நியமிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான செய்திகள் பொய்யாக பரப்பப்பட்டு வருவதாகவும் மக்கள் விடுதலை முன்னணிக்குள் தற்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனவும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைவரான அனுரகுமார திசாநாயக்க தற்போது ஜெர்மனியில் இருப்பதாகவும் பிமல் ரத்நாயக்க அயர்லாந்தில் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அடுத்த வருடம் நடைபெறவுள்ள தேர்தல் ஒத்திவைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல திட்டங்களை தீட்டுவதாகவும் விஜித ஹேரத் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் கட்டாயம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலுக்கான திகதியை விரைவில் அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். உணவில் தன்னிறைவுடைய நாடாக இலங்கையை அடுத்த பிரிடமளவில் உறுதி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள
தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்துடன் இணைந்து செயற்படுமாறு ரொட்டரி கழகத்திற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். நகர்ப்புறங்களுக்கு அவசியமான உணவு உற்பத்தி, களஞ்சியப்படுத்தல், விநியோகம் என்பவற்றை முறையாக ஒழுங்குபடுத்தும் நோக்கில் இலங்கை ஒரு கூட்டு பொறிமுறை ஒன்றை உருவாக்கியிருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ரொட்டரி கழகத்தின் சர்வதேச தலைவர் ஜெனிபர் ஜோன்ஸின் இலங்கை வருகையை கௌரவிக்கும் முகமாக ரொட்டரி கழகம் அண்மையில் சங்கர்லா விடுதியில் ஏற்பாடு செய்த ஒன்று கூடலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், இலங்கையில் உருவாக்கப்பட்டுள்ள கூட்டு பொறிமுறையின் கீழ் போசாக்கு குறைபாடு, உணவு இல்லாதவர்களுக்கு எவ்வாறு உணவை பெற்றுக் கொடுப்பது உள்ளிட்ட விடயங்களில் கவனம் செலுத்தப்படும் என குறிப்பிட்டார். இலங்கை கடினமான காலப்பகுதியை எதிர்கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் ரொட்டரி கழகம் இலங்கைக்கு மருந்துகளை பெற்றுக் கொடுத்தமை தொடர்பிலும் ஜனாதிபதி இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூர்ந்தார். அடுத்த 25 வருடங்களில் இந்த நாட்டை மிகவும் அழகான, உறுதியான நாடாக உருவாக்குவதற்கு பொதுமக்களின் அர்ப்பணிப்பு அவசியம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதிக்கென தனித்துவமாக வரையப்பட்ட ஓவியம் ஒன்றை ரொட்டரி கழகத்தின் சர்வதேச தலைவர் ஜெனிபர் ஜோன்ஸ் ஜனாதிபதியிடம் கையளித்தார். முதற் பெண்மணி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கே, சுகாதார அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெல்ல, ரொட்டரி கழகத்தின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தாம் விமர்சிப்பது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக கட்சியின் மகளிர் அணி தலைவி கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள சிலர் கௌரவத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படுவதாக கிருணிகா பிரேமச்சந்திர குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள உறுப்பினர்களை விட ஐக்கிய தேசிய கட்சியில் இருப்பவர்கள் கட்சியின் கௌரவத்தை முதன்மையாக கொண்டு செயற்படுவதாக கிருணிகா பிரேமச்சந்திர சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கும் சில உறுப்பினர்கள் தங்கள் கௌரவத்தை முதன்மையாக கொண்டு செயற்படுபவர்கள் எனவும், சிறந்த தரத்தையுடைய நபர்களாக அவர்கள் கருதுபவர்கள் பின்னால் செல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி வெவ்வேறு கொள்கைகளுடன் செயற்படுவதால் அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு கூட்டணியாக செயற்பட முடியாதெனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தெற்கு ஆழ்கடல் பகுதியில் நடத்தப்பட்ட விசேட ரோந்து பணியின் போது ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் 2 மீன்பிடி படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 200 கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் அதன் பெறுமதி மதிப்பிடப்படவில்லை என ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படை, காவல்துறை, போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு மற்றும் அரச புலனாய்வு பிரிவினர் இணைந்து மேற்கொண்ட ரோந்து பணியின் போதே இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படையினர் கூறியுள்ளனர். இலங்கையின் மேற்கு கடற்பரப்பில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் பயணித்த பல நாள் மீன்பிடி படகினை சோதனையிட்ட போது அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது 200 கிலோகிராமிற்கும் அதிக எடை கொண்ட ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். அத்துடன் குறித்த படகிற்கு எரிபொருள் கொண்டு சென்ற மற்றொரு உள்ளூர் மீன்பிடி படகொன்றும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளது. அதிலிருந்து 6 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்ட நிலையில் இரு படகுகளும் சந்தேக நபர்களும் கரைக்கு கொண்டு வரப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களையும் சந்தேக நபர்களையும் காவல்துறையினரிடம் ஒப்படைக்க கடற்படையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இலங்கையின் சமூக பாதுகாப்பு வலையமைப்பை வலுப்படுத்த எதிர்வரும் மாதங்களில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை முன்னெடுக்கும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதற்கான ஆதரவை சர்வதேச நாணய நிதியம் வழங்க முன்வந்துள்ளதாக தெக்கிபலை கல்கிசை மாநகர சபையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கையின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக சமூக பாதுகாப்பு வலையமைப்பை பேணுவதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் வசதிகளை குறைக்காமல் செயற்பட்டதாக ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வேலையின்மை, முதலீடுகளுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்த இயலாமை உள்ளிட்ட கடந்த காலங்களில் இலங்கையில் இருந்த பொதுவான பிரச்சினைகளாக கருதப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான விடயங்களின் தாக்கத்தால் ஏற்பட்ட விளைவுகளை சரி செய்ய உள்ளூராட்சி அமைப்புகளையும் நாட்டையும் மாற்றியமைக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட சில கட்டுப்பாடுகளை அடுத்த ஆண்டு முதல் தளர்த்த எதிர்பார்த்துள்ளதாகவும், ஜனாதிபதியால் இது தொடர்பிலான பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மேலும் உள்ளூராட்சி மன்றங்களில் பணிகளை முன்னெடுப்பதில் உள்ள தடைகள் நிவர்த்தி செய்யப்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கிளிநொச்சி, கிராஞ்சி கடலட்டை பண்ணையாளர்களுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த பேரணி தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது.
கிளிநொச்சி கிராஞ்சி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கடலட்டி பண்ணைக்கு எதிராக தொடர்ச்சியாக 78வது நாளாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஜால்பாடம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக இன்று காலை போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பேருந்து நிலையத்தில் ஆரம்பித்த போராட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் வரை சென்று நிறைவடைந்தது. வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளரை சந்தித்த போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகள் தமது பிரச்சினைகள் தொடர்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆளுநர் இல்லாத நிலையில் 2 வாரங்களுக்குள் இதற்கான பதிலை பெற்றுத்தருவதாக ஆளுநரின் செயலாளர் தமக்கு வாக்குறுதி அளித்ததாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இதன்போது கருத்து வெளியிட்ட மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசங்களின் செயலாளர் எம்என் ஆலம் சட்டவிரோத பண்ணைகளினால் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கூடிய விரைவில் சட்டவிரோத கடல் அட்டைப்பண்ணைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்த வடமாகாண கடலோரங்களும் கடல் பிரதேசங்களும் கரையோர பிரதேசங்களும் திட்டமிடாத அபிவிருத்தியின் ஊடாக வெளிநாடுகளுக்கு அல்லது இங்குள்ள மாவட்டத்துக்கு வெளியில் இருக்கின்றவர்களுக்கு கையளிக்கப்பட்டு வினாய்பியர்களிலே இங்கு பண்ணைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் ஊடாக அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தொழில் பாதிப்பும் இழப்புகளும் எதிர்காலத்தில் இந்த வடமாகாணத்துக்கு ஏற்பட போகின்ற அழிவுகளும், அதாவது இந்த கடல் வளங்கள் முறையாக முகாமைத்துவம் செய்யப்படாமலும் முறையாக வளங்களை கண்காணிக்காமலும் இந்த திணைக்கலங்கள் நெக்டா நாரா கடற்தொழில் திணைக்கலங்கள் போன்றவை செய்கின்ற கண்மூடித்தனமான செயற்பாட்டினால் எதிர்கால சந்ததிகள் இந்த கடல் வளத்தை நம்பியிருக்கின்ற சந்ததிகள் நிச்சயமாக ஒரு அழிவை நோக்கி போகின்றது, அழிவை நோக்கி போகும். ஏனெனில் நாங்கள் கடந்த 10 வருடங்களுக்கு முன்னர் சொன்ன விடயத்தை தான் இன்று நெக்டாவும் நாராவும் சொல்கின்றன. கடலில் மீன்கள் இல்லை, அழிந்து விளைந்து விட்டது. உண்மையில் சட்டவிரோத மீன்பிடி செய்தால் 10 வருடத்துக்கு முன்பு நாங்களே கூறினோம், இவ்வாறு பண்ணைகளை அமைத்துத்தான் இந்த மக்கள் மீனை திங்க வேண்டி வரும் அல்லது கடல் உணவை திங்க வேண்டி வரும் அன்று கூறியது இன்று நடைமுறை சாத்தியமாகிவிட்டது. எனவே நிறுவனங்களும் இதை கண்காணிக்க வேண்டும். சட்டவிரோதமாக அமைக்கப்படுகின்ற பண்ணைகள், அதாவது மீன்பிடி ஆளர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த பண்ணைகள் அகற்றப்படணும். அதற்கப்பால் முறை சார்ந்து முறையாக அதை பங்கிட்டு பொருத்தமானவர்களுக்கு இந்த வளங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்ப கருத்தை நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். எனவே இவை அனைத்தையும் செவிமடுத்த ஆளுநரின் செயலாளர்கள் விரைவாக இதற்கான தீர்வை ஆளுநரிடமிருந்து பெற்றுத்தரவாக தெரிவித்திருக்கின்றார். எனவே நாங்கள் நம்பிக்கையுடன் வெளியே வந்திருக்கின்றோம். போராட்டம் இடம்பெற்ற வேளை காவல்துறையினர் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதுடன் ஆளுநர் செயலக நுழைவாயில் வழி மறைக்கப்பட்டு பெருமளவு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டதுடன் கடல் தொழில் அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இன்று ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அந்த ஒன்றியத்தின் தலைவர் ஜெகநாதன் சுதாநாதன், மாற்றுத்திறனாளிகள் கல்வி மற்றும் தொழில் பயிற்சிகளில் எதிர்கொள்ளும் சவால்களை தீர்ப்பதற்கு உரிய அதிகாரிகள் முன்னுரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையில் உண்மையிலே அபிவிருத்தி சார்ந்த நடவடிக்கைகள் எங்களுடைய வடக்கிலே அதிகம் நடைபெற்றாலும் கடந்த வருடங்களில் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய தேவைகள் அந்த அபிவிருத்திக்கு உள்ளடங்கப்படவில்லை. குறிப்பாக அந்த அணுகு வசதிகள், அரச கட்டிடங்கள் சரி, தனியார் கட்டிடங்கள் சரி, அணுகு வசதிகள் வந்து எங்களுக்கு சரியான முறையிலே இருக்கவில்லை. உண்மையிலே அந்த அபிவிருத்தி என்கின்ற போது எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய கருத்துக்களை உள்வாங்கி இனிவருங்காலங்களிலே இந்த அணுகு வசதி கட்டமைப்பை உருவாக்கினால் சிறப்பாக அமையும் என எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கல்வியை பொறுத்த மட்டில் உண்மையிலே விசேடத்தேவைக்குட்பட்ட பிள்ளைகள் கற்கின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தில் கற்கின்ற பிள்ளைகள் அதிகம் இருந்தாலும் அந்த பாடசாலைகளில் அவர்களுக்கு சரியான வசதி வாய்ப்புகளும் அந்த சைகை மொழி தெரிந்த ஆசிரியர் குழாமும் உண்மையிலே இல்லாமல் இருப்பது பெரிய ஒரு குறைபாடாக இருக்கின்றது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இதனை அடுத்தடுத்த வருடங்களில் உரியாக்கள் கவனத்தில் கொண்டு அந்த கல்வி பிள்ளைகளுடைய மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுடைய கல்வி வாய்ப்பை அதிகரிக்க வேண்டும். அதே போன்ற தொழிற்பயிற்சி வந்து உரிய முறையிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய அரச மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கூடிய கரிசனை காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கையாக அமைகின்றது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. வவுனியாவில் வலிமை காணாமலாக்கப்பட்ட தனது மகனை 15 வருடங்களாக தேடிய தாயார் ஒருவர் நோய் காரணமாக மரணமடைந்துள்ளார். வவுனியா கல்மடு பூம்புகாரைச் சேர்ந்த வள்ளியம்மா என்பவரே தனது மகனுக்கான நீதி வேண்டி போராடிய நிலையில் சுகயினம் காரணமாக உயிரிழந்துள்ளார். இவரது மகன் ராமச்சந்திரன் செந்தூரன் வவுனியா நகருக்கு தொழிலுக்கு சென்றபோது கடந்த 2007 ஆண்டு மே 17 தேதி கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார்.
மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள உமநகரி கிராமத்தில் தனிமையில் வசித்து வந்த வயோதிப தம்பதியை தாக்கி 50,000 ரூபாய் பணம் மற்றும் 30 பவுனுக்கும் மேற்பட்ட தங்க நகைகள் இன்று அதிகாலை கொள்ளையிடப்பட்டுள்ளன. பலத்த காயங்களுக்கு உள்ளான பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் முருங்கன் காவல்துறையினர் மற்றும் தடயவியல் பிரிவினர் முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் முருங்கன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த சேதன விவசாய அறுவடைகள் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை கருணாகரனிடம் கையளிக்கப்பட்டன. ஆரியம்பரி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கரத்தலா கிராமத்தில் கௌபி பயிறு கச்சான் போன்ற தானியங்களுடன் மரவள்ளி பயற்றை புடோல் பாகல் சுரக்காய் போன்ற மரக்கறி வகைகள் பயிரிடப்பட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. உக்ரைனில் ரஷ்யாவின் புதிய அலை ஏவுகணை தாக்குதல்கள், மூலோபாய குண்டுவீச்சு விமானங்களும் முதன்முறையாக பங்கேற்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.